வணக்கம் நண்பர்களே, இந்துக்களின் புனித நூலாக கருதப்படக்கூடியது ராமாயணம். இந்த ராமாயணத்தில் ஹனுமனின் கதாபாத்திரம் மிகவும் வலிமை வாய்ந்தது. ஹனுமனோடு தொடர்புடைய இன்னொரு கதாபாத்திரம் சஞ்சீவி மலை. இந்த மலைக்கும் தமிழகத்திற்கும் மிகவும் தொடர்பு உள்ளது. இந்த மலை குறித்த அதிசய தகவல்களையும், இந்த மலை புராண காலத்தில் இடம்பெற்ற தகவல்களையும், இந்த மலையின் சிறப்புகளையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சஞ்சீவி என்பது மூலிகை தாவரங்களை உடைய மங்களகரமான ஒரு மலை என வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த மலை இந்து மத புராணங்களின்படி மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. ராமாயண கதைகளின்படி இது இலங்கை போரில் மயக்கமடைந்த ராமர், லக்ஷ்மணன் ஆகியோரையும் அவரது படைகளையும் காப்பதற்காக துரோணகிரி என்ற இடத்தில் இருந்து ஹனுமனால் கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மலைக்கும் இந்திய இதிகாசமான ராமாயணத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. ராமாயண காவியத்தின்படி ராமன், லக்ஷ்மணன் ஆகியோருக்கும் இந்திரஜித்திற்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இந்த போரில் இந்திரஜித் செலுத்திய பிரம்மாஸ்திரம் தாக்கியதன் விளைவாக ராமன், லக்ஷ்மணன் மற்றும் அவரது வானரப்படையினர் மயங்கி விழுந்தனர். அவர்களை குணமாக்க ஜாம்பவானின் ஆலோசனையின் பேரில் இமயமலையில் உள்ள சஞ்சீவி மலையில் இருந்து மூலிகைகளை கொண்டு வர ஹனுமன் சென்றார். ஆனால் அங்கு மூலிகைகளை அடையாளம் காண இயலாமல் முழு மலைகளையும் கொண்டு வர அதனால் படையினர் குணமடைந்தனர். ஹனுமானும் போரின் இறுதி கட்டத்தில் மீண்டும் ஒருமுறை இதே போல மலையை கொண்டு வந்தார் என பலவாறாக கூறப்பட்டுள்ளது. ஹனுமன் அந்த மலையை பெயர்த்து எடுத்து வரும்போது அந்த மலையின் ஒரு பகுதி தமிழகத்தில் உள்ள சதுரகிரி மாவட்டத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சஞ்சீவி மலை உண்மையிலேயே தற்கால தமிழகத்தின் ராஜபாளையம் நகரத்திற்கு அருகில் உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த மலை ஹனுமனால் தூக்கி வரப்பட்ட போது அதில் இருந்த விழுந்த துண்டுகள் தான் சிறுமலை மற்றும் சதுரகிரி மலைகளாக உருவானதாக இன்றும் நம்பப்படுகிறது. ராமரும் அவரது வானர படையினரும் மூர்ச்சை அடைந்த போது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்த பட்டதே சஞ்சீவி மூலிகை அல்லது சஞ்சீவினி என பெயர் பெற்ற இந்த மூலிகையாகும். அந்த மூலிகை இருந்த மலையே சஞ்சீவி மலை அல்லது சஞ்சீவினி பர்வதம் என அழைக்கப்படுகிறது. ராஜபாளையத்தில் இருந்து சதுரகிரி செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த சஞ்சீவி மலை மிகவும் அமைதியான சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்த இடமாக திகழ்கிறது. இந்த மலையின் தென்மேற்கு பகுதியில் ஒரு முக்கியமான வரலாற்று கோவில் அமைந்துள்ளது. அங்கு பல நூறு பக்தர்கள் தினமும் வருகை தருகிறார்கள். இந்த மலையின் மேற்கு பகுதியில் நல்ல மற்றும் வளமான மருத்துவ தாவரங்கள் நிறைந்துள்ளன. சஞ்சீவினி என்ற பெயருக்கேற்ப இந்த மலையை நாம் கடந்து செல்லும் போது காற்றில் கலந்து வரும் மூலிகை வாசம் நமக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் பலர் இங்கு அரூபமாக வாழ்வதாக இன்று வரை ஐதீகமாக உள்ளது. வற்றாத சுனை மலை உச்சியில் இரண்டு பாறைகளுக்கிடையே ஊற்று போல உள்ளது. இது எந்த காலத்திலும் வற்றியது கிடையாது என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். அருகில் பல ஆயிரம் பேர் இங்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும்போது அன்னதானம் வழங்கவும் குடிநீருக்கும் இந்த சுனை நீரை பயன்படுத்துகின்றனர். அல்ல அல்ல குறையாத நீர்வளம் இருப்பது இன்னமும் இங்கு ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. மலைக்கோவிலின் கீழ்ப்பகுதியில் குடை விரித்தது போன்று பாறைகள் உள்ளன. இதன் அடியில் 200 பேர் தாராளமாக அமர்ந்து உணவை உண்ணலாம். இதற்கு அருகில் உள்ள பாறையில் சிறுமிகள் விளையாடும் பல்லாங்குழி போன்று தலைகீழாக செதுக்கப்பட்டுள்ளது. கௌரவர்கள் வனவாசம் சென்றபோது இங்கு தங்கியிருந்ததாகவும், நகர் திரும்பும் முன்பு விளையாட செதுக்கிய பல்லாங்குழி பாறையை பீமன் திருப்பி வைத்ததாகவும் புராண கதை இந்த பகுதியில் கூறப்படுகிறது. பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சஞ்சீவினி மூலிகை இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த செடி ஒரு அடி நீளமுள்ள வேப்பிலை போல சிறு சிறு ரம்பம் போன்ற பற்களை உடைய செடியாக வளரும். இதன் வேரை சூரிய கிரகணத்தன்று ஓம் சிவாய நம என்று 108 முறை கூறி அதனது ஆணிவேர் அருந்து விடாமல் எடுத்து பூட்டிய பூட்டின் மீது வைத்தால் அந்த பூட்டே திறந்து கொள்ளும். சைக்கிள் சக்கர கம்பியில் வைத்தால் கம்பியும் உடைந்து விடும். இதன் வேரை கடுகளவு கொடுத்தால் அனைத்து தீராத நோய்களும் தீர்ந்துவிடும். மழை காலங்களில் சென்றால் மட்டுமே இந்த செடிகள் கண்ணிற்கு கிடைக்கும். இது வெள்ளையங்கிரி, கொல்லிமலை, இமயமலை, திருப்பதியில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, தேனி மாவட்டத்தின் சுருளிமலை, பொதிகை மலை மற்றும் சதுரகிரி மலை உட்பட பல பகுதிகளில் இந்த சஞ்சீவினி மூலிகை கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. ஹனுமன் இந்த மலையை பெயர்த்து எடுத்து செல்லும் போது சில இடங்களில் இந்த மூலிகைகள் விழுந்ததாகவும், அந்த இடத்தில் தற்போது வரை இந்த மூலிகைகள் காணப்படுவதாகவும் கூறுகின்றனர். இறைவனின் அருள் உள்ளவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் மட்டுமே இந்த மூலிகை கிடைக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. இறந்தவர்களையே உயிர்ப்பிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததால் இந்த மூலிகையின் மதிப்பு 5 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என சொல்லப்படுகிறது. பலரும் இந்த சஞ்சீவினி மூலிகையை தேடி தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள மலைகளிலும்
பற்றியும் ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர். பணத்திற்காக பலர் போலி மூலிகைகளை சஞ்சீவி மூலிகை என்ற பெயரில் விற்று வருவதும் தெரிய வந்துள்ளது. இந்த சஞ்சீவி மலை முழுவதுமே அதிசயிக்கத்தக்க அபூர்வமான பல மூலிகைகளை கொண்டுள்ளது. சஞ்சீவி மூலிகைகளிலும் பல்வேறு வகைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வசிய சஞ்சீவி, கருட சஞ்சீவி உட்பட பல்வேறு வகைகளை கூறுகின்றனர். எமனை வென்றான் என்றொரு மூலிகை. அகால மரணமடைந்தவர்களின் நாசியில் இதனை காட்டினால் அவர்கள் உடனே உயிர் பெற்று எழுந்து விடுவார்களாம். அது மட்டுமல்லாது துண்டு துண்டாய் வெற்றுண்டு இறந்தபோது அவரது உடல்களை ஒன்று சேர்த்து தசையாட்டி மூலிகை சாற்றினை அந்த ஒவ்வொரு துண்டுகளிலும் பிளிய அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒற்றி கொள்ளுமாம். இறந்தவர்கள் உறங்கி எழுந்தவர்கள் போல எழுந்திருப்பார்களாம். கருட கொடி என்றொரு மூலிகை. இதனை முறைப்படி பக்குவப்படுத்தி ஒருவர் உட்கொண்டால் அவரது உடல் இரும்பு போல உறுதியாக மாறும் என சொல்கின்றனர். அவரை அரிவாளால் வெட்டினால் வெட்டின அரிவாளே இரண்டாக உடையுமே தவிர அவரது உடலில் எந்த காயங்களும் ஏற்படாதாம். இவை தவிர சதுரகிரியிலும் சில அபூர்வமான மூலிகைகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். பலூனி என்றொரு மரம். இந்த மரத்தை குடைந்து அதனுள் பாதரசத்தை செலுத்தி குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து அதனை எடுத்து பக்குவப்படுத்தி வாயில் அடக்கி கொண்டால் ஆகாய மார்க்கமாக நினைத்த இடத்திற்கு செல்லலாமாம். ஓரஞ்சி மரம், தேவதாரு மரம் ஆகியவற்றின் பூவை முறைப்படி பக்குவப்படுத்தி திலகமாக இட்டுக்கொண்டால் யார் கண்ணுக்கும் புலப்படாமல் மறைந்து விடலாம் என பல அபூர்வமான செய்திகளை தெரிவிக்கின்றனர். சுனை எருமை விருட்சம் என்ற மரத்தின் அடியில் யாராவது ஆட்கள் போய் நின்றால் அந்த மரம் எருமை கத்துவது போல கத்துமாம். சுனங்க விருட்சம் என்றொரு மூலிகை காளாங்கிநாதர் குகைக்கு சமீபமாக இருக்கிறது. இதன் வேர் கருப்பாகவும் கனி நாய்க்குட்டி போலவும் இருக்குமாம். அந்த கனி பழுத்ததுமே கீழே விழும்போது நாய்க்குட்டி குறைப்பது போல குறைத்து கொண்டு கீழே விழுமாம். கீழே விழுந்த கனி 10 வினாடிகளில் மறுபடியும் அந்த மரத்திலேயே போய் ஒட்டி கொள்ளுமாம். இவையெல்லாம் சித்தர்கள் காலத்தில் இருந்தவை என்றும் இப்போது பயன்பாட்டில் இருப்பதாக தெரியவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அரிய சிறப்புகள் வாய்ந்த சஞ்சீவினி மூலிகை இருப்பதாக கூறப்படும் இந்த மலையில்தான் சித்தர்களும் வாழ்வதாக கூறுகின்றனர். சதுரகிரிதான் சித்தர்களின் தலைமை பீடம். சித்தர்கள் எதையாவது பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஒன்று கூடுவது இந்த சதுரகிரி மலையில்தான். சிவகிரி, பிரம்மகிரி, விஷ்ணுகிரி, சித்தகிரி என்ற 4 மலைகள் சதுரம் போல அமைந்து அதற்கு மத்தியில் இருப்பதாலேயே இந்த மலைக்கு சதுரகிரி என பெயர் வந்தது. கிட்டத்தட்ட 64,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சதுரகிரி மலையின் மையத்தில் சஞ்சீவினி மலை உள்ளது. இந்த சதுரகிரி மலைக்கு யாத்திரை செல்வது மிகவும் கடினமான பயணம். சதுரகிரி பயணத்தின் துவக்கம் தானிப்பாறை என்ற இடத்தில் துவங்குகிறது. இது ஒரு மலையடிவாரம். இங்கிருந்து சதுரகிரிக்கு 8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மலைப்பாதையில் நடந்தே போக வேண்டும். 4-5 மலைகளை கடந்து சதுரகிரியை அடைய வேண்டும். மலைப்பாதை ஏற்று இறக்கம் கொண்டதாக இருக்கிறது. மலைப்பாதையின் துவக்கத்தில் ஆசீர்வாத விநாயகர் கோவில் உள்ளது. இவரிடம் ஆசி பெற்றுதான் புனித பயணத்தை தொடங்க வேண்டும். அதன் பின்னர் ராஜபோக தங்க காளியம்மன், பேச்சியம்மன், அத்திகிரி மகரிஷி, கருப்பண்ணசாமி, கோரக்கர் குகை, இரட்டை சிவலிங்கம், நாவல் ஊத்து, சின்ன பசுக்கடை, பெரிய பசுக்கடை நடந்து இறுதியாக பிலாவடி கருப்பர் ஆலயத்தில் யாத்திரை முடிவடையும். மலை காலங்களில் இந்த ஆலயத்திற்கு முன்பாக காளங்கிநாதர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கும். இதில் நீராடி எழுந்து பிலாவடி கருப்பரை வணங்கினால் பாவம் தொலைந்து புண்ணியங்கள் வந்து சேரும் என புராணங்கள் கூறுகிறது. சதுரகிரி யாத்திரை என்பது இரட்டை மகாலிங்கம், பிலாவடி கருப்பர், சுந்தரமூர்த்தி, சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் ஆகிய எல்லா தெய்வங்களையும் தரிசித்தால் தான் பூர்த்தியடையும். பிலாவடி கருப்பரை தரிசித்த பின்பு சுந்தரமூர்த்தியை வணங்க வேண்டும். சதுரகிரியில் முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் சுந்தர மகாலிங்க மூர்த்தியே. இதை பிரதிஷ்டை செய்தவர் மகா சித்தர் அகத்தியர். அவரை தொடர்ந்து பல சித்தர்கள் பூஜித்து வழிபட்ட லிங்கம் என்பதால் இந்த லிங்கத்தின் சக்தி மிகவும் அபரிவிதமானது. இவரிடம் வைக்கும் எந்த ஒரு பிரார்த்தனையும் வீண் போவது இல்லை. சுந்தரமூர்த்தியை தரிசித்த பின்பு சிறிது தூரம் நடந்தால் சுந்தர மகாலிங்கம் சந்நிதி வருகிறது. இந்த ஆலயத்தில் தினமும் 4 வேளை பூஜைகள் நடைபெறுகிறது. காலை, மதியம், மாலை, இரவு என 4 வேளைகளிலும் இறைவனுக்கு தவறாமல் பூஜைகள் நடக்கிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் மிக விமரிசையாக இருக்கும். இங்கு ஆடி அமாவாசை மிகவும் விசேஷமானது. சுந்தர மகாலிங்கத்தை தரிசித்த பின்பு அடுத்து பக்தர்கள் கும்பிடுவது சந்தன மகாலிங்கம் கோவிலில்தான்.
1990 வரை நாணல் செடிகள் அடர்ந்து நிற்கும் வனப்பகுதியாக இது இருந்தது. அதன் பின்னர் வனத்துறை கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருந்ததால் இந்த இடத்தில் வனவிலங்குகள் வருவது கட்டுப்படுத்தப்பட்டு தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற இடமாக இது காட்சியளிக்கிறது. சதுரகிரி மலைக்கு யாத்திரை வரும் பக்தர்களுக்கு அங்கு 8 மணி வரை காளிமுத்து காஞ்சி மடம் என்ற மடத்தின் மூலமாக இலவசமாக அன்னதானம் நடைபெறுகிறது. மேலும் சதுரகிரி மலைக்கு நடந்து செல்ல இயலாதவர்களுக்கு தூக்கி செல்வதற்காக தனியே வேலையாட்களும் இருக்கின்றனர். இதற்காக இவர்கள் 4000 ரூபாய் கூலியாக பெறுகின்றனர். இதன் மூலம் வயதானவர்களும் நடக்க இயலாதவர்களும் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க இயலும். சித்தர்கள் உழவும் இந்த மலையில் ஏறி இறங்குவதே மிகவும் ஆரோக்கியமான சுகம் நிறைந்த அனுபவம். சதுரகிரியில் நமக்கு தெரியாத இன்னும் பல மர்மமான பகுதிகளும் மர்மமான அரிய மூலிகைகளும் இருப்பதாக கூறுகின்றனர். எது எப்படி இருந்தாலும் மிகவும் அரிய சக்தி கொண்ட சஞ்சீவினி மூலிகை இருப்பதாக கூறப்படும் இந்த சதுரகிரி மலையில் உள்ள இறைவனை தரிசித்தால் அனைத்து துன்பங்களில் இருந்தும் முக்தி பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க வேலியபிள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நன்றி.